இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பள்ளி மாணவிகளின் மேற்படிப்புக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி காலம் முழுவதும் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. காவிரி டெல்டாவில் 5000 கிலோமீட்டர் தூரம் தூர்வாரும் பணிகள். மகளிர் சுய உதவிக்குழுக்களை மேம்படுத்த மதுரையில் பயிற்சி. தமிழகத்தில் வருவாய் பற்றாக்குறை 7000 கோடி ரூபாய் குறைந்தது. அரசின் தீர்க்கமான நடவடிக்கைகளே காரணம் என நிதியமைச்சர் பெருமிதம். புதிய திட்டங்களுக்கு தலைவர்கள் தொழில்துறையினர் வரவேற்பு. கல்வி உதவித்தொகை அறிவிப்புக்கு மாணவிகள் நன்றி. வணக்கம். வணக்கம். அரசு பள்ளிகள் அனைத்தும் நவீனமயமாக்கப்படும் என்று தெரிவித்துள்ள அரசு, மாணவிகள் கல்வி இடைநிற்றலை தடுக்க அவர்கள் உயர்கல்வி படிக்கும் காலம் முழுவதும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. 2022-23 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர், வருங்கால சந்ததியை மனதில் கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற பெயரில் 7000 கோடி ரூபாயில் அரசு பள்ளிகள் படிப்படியாக நவீனப்படுத்தப்பட்டு வகுப்பறைகள் கணினிமயமாக்கப்படும் என்று அவர் கூறினார். உயர்கல்வி பயிலும் மாணவிகள் இடைநிற்றலை குறைக்க அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று திரு தியாகராஜன் அறிவித்தார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் உயர்கல்வி சேர்க்கை மிக குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் பட்டப்படிப்பு, பட்டயப்படிப்பு, தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். வேறு கல்வி உதவித்தொகைகளை மாணவிகள் பெற்றாலும் இந்த திட்டத்திலும் உதவி பெறலாம் என்று அவர் கூறினார். அரசு கல்லூரிகள், பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் கட்டமைப்பை மேம்படுத்த 1000 கோடி ரூபாயில் சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்ற திரு தியாகராஜன், அரசு பள்ளி மாணவர்கள் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர உதவும் வகையில் மேலும் 15 மாவட்டங்களில் முன்மாதிரி பள்ளிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். உலக பல்கலைக்கழகங்களின் கிளைகளுடன் கூடிய அறிவுசார் நகரம் உருவாக்கப்படும் என்ற அவர், மாணவர்களின் திறன் மேம்பாட்டுக்கு உதவும் நான் முதல்வன் திட்டத்துக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார். உயர்கல்வி நிறுவனங்களில் சேர ஊக்குவிக்கும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களின் இளநிலை பட்டப்படிப்பு செலவை அரசே ஏற்கும் என்று நிதியமைச்சர் அறிவித்தார். இந்திய தொழில்நுட்ப கழகங்கள், இந்திய அறிவியல் கழகம், அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகங்கள் போன்ற புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர அரசு பள்ளி மாணவர்கள் ஊக்குவிக்கும் வகையில் இந்நிறுவனங்களில் இளநிலை பட்டப்படிப்பு பயில்வதற்கான முழு செலவினை மாநில அரசே ஏற்கும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்றுள்ள மாணவர்கள் இந்த உதவியை பெறலாம். உலகம் முழுவதும் விஞ்ஞானிகளாக, பேராசிரியர்களாக உள்ள தமிழர்களுடன் இணைந்து மாணவர்களுக்கு வழிகாட்டும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறிய திரு தியாகராஜன், போர் நடக்கும் உக்ரைனில் இருந்து திரும்பிய மாணவர்கள் மருத்துவ கல்வியை தொடர தமிழக அரசு உதவும் என்று தெரிவித்தார். இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புத்தக வாசிப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக காட்சிகள். தமிழின் மரபை கொண்டாடும் விதமாக ஆண்டுக்கு 4 இலக்கிய திருவிழாக்கள். உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க தமிழ்நாடு ஒலிம்பிக் பதக்க தேடல் திட்டம். வடசென்னையில் அனைத்து விளையாட்டுகளுக்குமான வளாகம் அமைத்தல் ஆகியவையும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதியில் 5000 கிலோமீட்டர் நீளமுள்ள பாசன கால்வாயை தூர்வாரும் பணிகள் முன்னதாகவே தொடங்கப்பட உள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அமைச்சர் திரு தியாகராஜன், பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 2531 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு மானியமாக 7500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை துல்லியமாக ஆய்வு செய்ய புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்று கூறிய திரு தியாகராஜன், காவிரி டெல்டா பாசனத்திற்கான நீரை தங்கு தடையின்றி வழங்க சிறப்பு பணிகளை மேற்கொள்ள அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்று அறிவித்தார். வரும் குறுவை சாகுபடிக்கு கடைமடை பகுதிகள் வரை காவிரி நீர் சென்றடைய டெல்டா பகுதிகளில் உள்ள 10 மாவட்டங்களில் 80 கோடி ரூபாய் செலவில் 4000
966 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய்களை தூர்வாரும் சிறப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்புதலை இந்த அரசு அளித்துள்ளது. இவ்வாண்டு முன்கூட்டியே திட்டமிடுதல் மூலம் பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்னரே இந்த பணிகள் துரிதமாக நிறைவேற்றப்படும். மின்வாரிய நிதி சுமையை சீரமைக்க 13,108 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர் புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு உதவ 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக கூறினார். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனையை உயர்நிலை அமைப்பாக மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ் மொழிக்கும் ஐரோப்பிய மொழி குடும்பத்துக்கும் உள்ள உறவை கண்டறிய தமிழ் வேர்ச்சொல் அகர முதலி திட்டம் உருவாக்கப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களை மேம்படுத்தும் பயிற்சி திட்டம் மதுரையில் தொடங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். மகளிர் சுய உதவிக்குழுக்கான தற்காலத்திய தொழில்நுட்ப பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப திறன்மிகு சுய உதவிக்குழுக்களாக ஸ்மார்ட் எஸ்எச்சி மேம்படுத்த முன்னோடி பயிற்சி திட்டமாக பைலட் ட்ரைனிங் பேசிஸ் மதுரையில் தொடங்கப்படும். தமது முன்னேற்றத்துடன் தாம் சார்ந்துள்ள சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் அவர்கள் பங்காற்றும் வகையில் சுய உதவிக்குழுக்களை மெருகேற்றிட பயிற்சி வழங்கப்படும். சென்னை காட்டுப்பாக்கம் சந்திப்பில் உயர்மட்ட மேம்பாலம், கிழக்கு கடற்கரை சாலையை ஆறுவழி சாலையாக்குதல், புதிதாக 500 மின்சார பேருந்துகள் வாங்குதல், தொன்மையான வழிபாட்டு தலங்கள் புனரமைப்பு ஆகியவற்றையும் நிதியமைச்சர் அறிவித்தார். லண்டன் கியூ பூங்காவுடன் இணைந்து சென்னைக்கு அருகே 300 கோடி ரூபாயில் தாவரவியல் பூங்கா, ஆதரவற்ற கைவிடப்பட்ட விலங்குகளை பராமரிக்க வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள், மாநில விலங்கான வரையாடுகளை பாதுகாக்க சிறப்பு திட்டம், 21 மொழிகளில் பெரியார் சிந்தனைகள் தொகுப்பு வெளியிடுதல், பொருணை ஆற்றில் புதிய கற்கால இடங்களை கண்டறிய ஆய்வு, சமூக ஊடகங்களில் குற்றச் செயல்களை தடுக்க சிறப்பு மையம் ஆகியவையும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசின் தீர்க்கமான நடவடிக்கைகளால் தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை முதன்முறையாக 7,000 கோடி ரூபாய் குறைந்துள்ளது. பட்ஜெட் உரையில் இதனை தெரிவித்த நிதியமைச்சர் திரு தியாகராஜன், அடுத்தடுத்து வந்த கொரோனா அலைகள், வழக்கத்தை விட மிக அதிகமாக பெய்த மழை பொழிவு ஆகியவை ஏற்கனவே மோசமான நிலையில் இருந்த மாநில நிதி நிலையில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். எனினும் சிறந்த நிதி நிர்வாகம், நிதி மேலாண்மையை அரசு கடைபிடித்ததால் கடந்த 6 ஆண்டுகளில் முதன்முறையாக தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை குறைந்துள்ளது என்றார் அவர். 2014 முதல் வருவாய் பற்றாக்குறை அச்சுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அதிகரித்து வந்துள்ளது. 7,000 கோடி ரூபாய்க்கும் மேல் தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறையை குறைய உள்ளது. சவாலான ஆண்டில் நிதி பற்றாக்குறை 4.61% இருந்து 3.80% குறைய உள்ளது. இந்த அரசின் தீர்க்கமான நடவடிக்கைகளும் நிர்வாகத்திறனுமே இதனை சாத்தியமாக்கியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்தபின் போதிய வருவாய் வளர்ச்சியை தமிழகம் எட்ட முடியாததால் இதற்காக வழங்கப்படும் இழப்பீட்டுக்கு உரிய காலவரம்பை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்று திரு தியாகராஜன் மத்திய அரசை கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வை பல மத்திய குழுக்கள் வழங்காமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், மாநில உரிமை காக்க கலைஞர் வழியில் அரசு தொடர்ந்து போராடும் என்றார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள தனி நிதியம் உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் இடர் தணிக்கும் திட்டங்கள் மற்றும் பசுமையாக்கும் திட்டங்களுக்கு போதிய நிதியினை அளித்திடவும் தமிழ்நாடு பசுமை காலநிலை மாற்ற நிதியத்தை அரசு உருவாக்கும். இந்நிதியத்தின் மூலம் வளர்ச்சி நிதி நிறுவனங்கள், பன்னாட்டு காலநிலை மாற்ற நிதியங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களிலிருந்து நிதி திரட்டப்படும். சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக முதல்கட்டமாக 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீர்நிலைகளை பாதுகாக்கவும் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கவும் சிறப்பு நிதியாக 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக கூறிய திரு தியாகராஜன், வீடுகளுக்கான திட்ட அனுமதி, கட்டிடம் கட்டுதல், மனைகளுக்கு ஒப்புதல் வழங்க ஒற்றை சாளர நடைமுறை இந்த ஆண்டில் இருந்து செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். பட்ஜெட் தாக்கல் நிறைவடைந்ததை தொடர்ந்து நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனிடையே சட்டப்பேரவை வளாகத்தில் அலுவல் ஆய்வுக் கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, வரும் 24ஆம் தேதி வரை கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விவாதத்தின் மீது நிதியமைச்சர் மற்றும் வேளாண் அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார்.
தமிழக பட்ஜெட்டுக்கு தலைவர்கள் வரவேற்பும் அதிருப்தியும் தெரிவித்துள்ளனர். தாயின் கனிவையும் ஆசிரியரின் அக்கறையையும் ஒரு வழிகாட்டின் கூர்மையையும் சீர்திருத்தவாதியின் மானுட பற்றியும் கொண்ட நிதிநிலை அறிக்கை என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என விமர்சித்தார். மகளிர் மேம்பாடு, விளிம்பு நிலை மக்களின் சமூக பொருளியல் முன்னேற்றம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என மக்கள் நல அரசு என்பதற்கு சான்றாக நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ பாராட்டியுள்ளார். பட்ஜெட்டில் வரவேற்கக்கூடிய பல அம்சங்கள் உள்ளதாக பாமக தலைவர் திரு ஜி கே மணி கூறினார். எதிர்பார்த்த அறிவிப்புகள் சில இருந்தது, எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாத நிலையையும் இந்த நிதிநிலை அறிக்கை உருவாக்கியிருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை குறைப்பு, ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம், உயர்கல்வி பயில அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட அம்சங்களை காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்றுள்ளன. 2014 முதல் நிதிநிலை அறிக்கையில் குறைந்து கொண்டே வந்தது பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறையை போக்கும் வகையில் ஒரு முன்னுதாரணமாக வருவாய் இல்லாத நேரம், கொரோனா பெருந்தொற்று காலம், இந்த காலங்களில மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சிறப்பாக இந்த நிதிநிலையை தயாரித்திருக்கிறார். உலக தர வாழ்ந்த நிதிநிலை அறிக்கையாகத்தான் இதை பார்க்கிறோம் நாங்கள். இந்த பட்ஜெட் அறிவிப்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் உற்பத்தி செய்கிற அந்த பொருட்களை அரசு கொள்முதலில் 5 விழுக்காடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு புதிய புரட்சிகரமான அறிவிப்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி என்றாலே அது ஒன்றிய அரசினுடைய சப்ஜெக்ட், மாநில அரசுக்கு சம்பந்தமில்லை என்ற நிலை மாறி இன்றைக்கு ஏற்றுமதி மேம்பாட்டு குழுவை அமைத்து முதலிலே 100 கோடி ரூபாய் நிதியையும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருப்பது ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கான முயற்சியாக நான் பார்க்கின்றேன். ஈரோடு, மதுரை, நெல்லையில் மண்டல அளவிலான புத்தொழில் மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளுக்கு தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்தனர். நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஐடிஐஸ் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ இண்டஸ்ட்ரி 4.0க்காக ஐடிஐஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2400 கோடி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குங்க. உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் இடைநிற்றலை குறைக்க மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பெற்றோரின் சுமையையும் குறைக்கும் என்று மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மாதம் மாதம் 1000 ரூபா ஏத்துறே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எங்கள் பெற்றோர்களோட பாரத்தை குறைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப வறுமையான சூழலில் தான் எங்கள் பள்ளியில் மாணவிகள் எல்லாருமே வராங்க. இது வந்து எங்களோட மேல் படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், எங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்குது. நாங்கள் வந்து இன்னும் நல்லா படித்து இன்னும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறுவோம். உயர்கல்வி நிறுவனங்களில் சேர ஊக்குவிக்கும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களின் இளநிலை பட்டப்படிப்பு செலவை அரசு ஏற்கும் என்ற நிதியமைச்சரின் அறிவிப்புக்கு சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி வரவேற்பு தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கிவ் மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள லிவிவ் நகர் மீது ரஷ்யா இன்று தொடர் தாக்குதல் நடத்தியதில் பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. உக்ரைன் மீதான போர் 23வது நாளாக நீடிக்கும் நிலையில் குடியிருப்புகள் மற்றும் மருத்துவமனை கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டு பலர் உயிரிழந்ததுடன் ஏராளமானோர் காயமடைந்தனர். இதுவரை 52 குழந்தைகள் உட்பட 700க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் லிவிவ் நகரம் மீது ரஷ்ய ராணுவம் இன்று காலை முதல் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனில் போர் விதிகளை மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாக பல நாடுகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ள மேற்கத்திய நாடுகள் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான அச்சுறுத்தலை ரஷ்ய அதிபர் புதின் விரைவில் வெளியிடக்கூடும் என அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் எச்சரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் முருகன் கோயில்களில் பங்குனி உத்திர திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. ஏராளமானோர் கடலில் நீராடி முருகனை வழிபட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பாத யாத்திரையாக வந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 1000க்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்தனர். கிரி வீதிகளில் பால்குடம், கரகம், காவடி எடுத்து சென்ற அவர்கள் மேளதாளத்துடன் ஆடி பாடினர். Thank you.
மாலையில் மலையடிவாரத்தில் தேரோட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் உள்ள வழிவிடு முருகன் கோயில், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயிலிலும் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பட்டுக்கோட்டை பழனியாண்டவர் கோயில் விழாவில் பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். நெய்வேலி வேலுடையான் பட்டு சிவசுப்பிரமணியன் கோயிலுக்கு பக்தர்கள் 1008 காவடிகள் மற்றும் பால்குடம் எடுத்து வந்தனர். ராமேஸ்வரத்தில் மேலவாசல் முருகனுக்கு அலகு குத்தியும் ஓம் காவடி, தேர் காவடி, பறவை காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். புதுச்சேரி அடுத்த காலாப்பட்டு முருகன் கோயில் செடல் திருவிழாவில் பக்தர்கள் அலகு குத்தி பொக்லைன் எந்திரத்தில் தொங்கியபடியும் கார், லாரி உள்ளிட்ட வாகனங்களை இழுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். முருங்கம்பாக்கம் முத்துக்குமாரசாமி கோயிலில் வேண்டுதலின்படி ஒரு பக்தருக்கு மிளகாய்பொடி, மஞ்சள் உள்ளிட்ட 6 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவம் இன்று இரவு நடைபெறும் நிலையில் முன்னதாக செப்பு தேரோட்டம் நடைபெற்றது. நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கும்பகோணம், நாச்சியா சீனிவாச பெருமாள் கோயில், நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள் கோயில் ஆகியவற்றிலும் பங்குனி தேரோட்டம் நடைபெற்றது. இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் கொரோனா சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 685 நாட்களுக்கு பிறகு 30,000 கீழே சரிந்துள்ளது. நேற்று 2,528 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கேரளாவைச் சேர்ந்த 130 பேர் உட்பட 149 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,997 பேர் குணமடைந்துள்ளனர். 29,181 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வடமாநிலங்களில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் வண்ணக் கொடிகளை தூவி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் வடமாநிலத்தவர் வசிக்கும் பகுதிகளில் கொண்டாட்டம் களை கட்டியது. கோவையில் வசிக்கும் வடமாநிலத்தவரும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹோலிகா என்ற அரக்கி தீயில் அழிந்ததை நினைவூட்டும் வகையிலும் கோடைக்காலத்தை வரவேற்கும் வகையிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. திமுக நிர்வாகியை தாக்கிய வழக்கில் நிபந்தனை ஜாமீன் பெற்றுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துக்கு கையெழுத்திட வந்தபோது கூடிய அதிமுகவினர் மீது சட்டவிரோதமாக கூடுதல், கொரோனா விதிமீறல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் ஜாமீன் ரத்தாக வாய்ப்புள்ளது. இன்று 3வது முறையாக திரு ஜெயக்குமார் கையெழுத்திட்டார். சேலத்தில் போக்குவரத்து காவலர்கள் 200 பேருக்கு மாநகர காவல் துணை ஆணையர் திரு மாடசாமி போக்குவரத்தை விசில் ஊதி ஒழுங்குபடுத்த பயிற்சி வழங்கினார். பொதுமக்களை காவலர்கள் மரியாதை குறைவாக பேசுவதை தடுக்க காவல்துறை இயக்குநர் திரு சைலேந்திர பாபு அறிவுறுத்தலின் பேரில் இந்த விசில் ஊதும் பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே அரசு பேருந்தின் ஓட்டுநர் 54 வயது கோலப்பர் மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் சாலை ஓரம் வாகனத்தை நிறுத்தி பயணிகளை காப்பாற்றிய பின் மயங்கி விழுந்தார். பொன்னேரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது ஏற்கனவே அவர் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கர்நாடகத்தில் கல்வி நிலையங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஹிஜாப் தடையை எதிர்த்து சென்னை தாம்பரத்தில் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பாத தரிசன விழா நடைபெற்றது. இங்கு மார்கழி மாத திருவாதிரையில் வலது பாத தரிசனமும், பங்குனி உத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்ரபாத மகரிஷிக்கு இடது பாத தரிசனமும் நடைபெறும். சேலம் மாவட்டம் ஆரகலூர் காமநாதீஸ்வரர் கோயிலில் 30 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. ஒசூரில் மலைக்கோயில் எனப்படும் மரகதாம்பிகை உடனுறை சந்திரசூடேஸ்வரர் கோயில் தேரோட்டம் நடைபெற்றது. சீர்காழி அருகே திருநகரியில் உள்ள அமிர்தவள்ளி தாயார் சமேத கல்யாண ரங்கநாதர் கோயில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில் தேரோட்டங்கள் விமர்சையாக நடைபெற்றன. போடியில் உள்ள சாஸ்தா ஐயப்பன் கோயிலில் சுவாமி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் 18 வகை அபிஷேகம், 108 சங்காபிஷேகம் மற்றும் கும்பம் அபிஷேகமும் நடைபெற்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 38,656 ரூபாயாகவும், 1 கிராம் 4,832 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 72.90 ரூபாய் காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாணவிகள் உயர்கல்வி படிக்கும் காலம் முழுவதும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை முதன்முறையாக 7,000 கோடி ரூபாய் குறைந்துள்ளது.
தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய திட்டங்களுக்கு தலைவர்கள் தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.